சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 21/4/2020 இன்றைக்கான ஓமன் மற்றும் சவுதி அரேபியாவின் செய்திகள். ஓமன் நாட்டின் செய்திகள். ஓமனில் சுகாதார அமைச்சகம் தொற்று நோயால் புதிதாக 144 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மொத்தமாக இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1410 உயர்ந்துள்ளது எனவும் அறிவித்துள்ளது. புதிதாக பாதிக்கப்பட்ட 144 பேரில் 58 பேர் ஓமானியர்களாகவும் 86 பேர் வெளிநாட்டினர்களாகவும் உள்ளனர். மேலும் இந்நோயிலிருந்து 238 நோயாளிகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஓமன் சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதற்கிடையில் ஓமன் மஸ்கட் கவர்னரேட்டில் ஊரடங்கு உத்தரவு மே 8 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஓமனின் உச்சக்குழு அறிவித்துள்ளது. ஏப்ரல் 10 முதல் 10 நாட்களுக்கு மஸ்கட்டில் ஊரடங்கு உத்தரவு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது மே 8 வரை ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்க ஓமன் ஆயுதப்படைகள் மற்றும் ராயல் ஓமன் காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் ரமலான் மாதத்தில் அனைத்து மசூதிகளும் மூடப்பட வேண்டும் எனவும் தராவை தொழுகை மற்றும் இப்தாருக்காக மசூதிகள் அல்லது பிற பொது இடங்களில் மக்கள் கூடி வருவதை உச்சக்குழு தடை செய்துள்ளது. சமூக கலாச்சாரம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் உட்பட அனைத்து கூட்டங்களும் தடை செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் டோஃபர் நகராட்சியால் ஏற்பாடு செய்யப்படும் சலலா கரீஃப் கண்காட்சியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 700,000 பார்வையாளர்களை ஈர்க்கும் கண்காட்சி சலலா கரீஃப் கண்காட்சியாகும். சவுதி அரேபியாவில் சுகாதார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திங்களன்று அறிவித்த அறிக்கையில் தொற்று நோயால் புதிதாக 1122 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை மொத்தமாக இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10484 உயர்ந்துள்ளது எனவும் அறிவித்தார். இதில் 8891 பேர் சிகிச்சையில் உள்ளதாகவும் 88 பேர் தீவிர சிகிச்சையில் இருப்பதாகவும் கூறினார். மேலும் இந்நோயிலிருந்து புதிதாக 92 நோயாளிகள் குணமடைந்துள்ளதாகவும் மொத்தமாக குணப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1490 உள்ளது எனவும் செய்தி தொடர்பாளர் அறிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களில் 27% பேர் சவுதி நாட்டவர்களாகவும் மீதமுள்ள 73% வெளிநாட்டவர்களாகவும் உள்ளனர் என்று சுகாதார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் கூறினார். சுகாதார அமைச்சர் அல் ரஃபியா அவர்கள் 2 வாரங்களுக்கு முன்பு தொற்று நோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பது குறித்து எச்சரித்திருந்தார். தீவிர செயலில் சோதனை செய்யப்பட்டதன் விளைவாக தொற்று நோயால் பாதித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது தெரிய வருகிறது என்று அவர் கூறினார். யாராவது எங்களிடம் தொற்று நோயால் பாதித்தவரை பற்றி சொல்வார்கள் என்று காத்திருப்பதற்கு பதிலாக நாங்கள் அதிக ஆபத்து உள்ள பகுதிகளுக்கு சென்று வழக்குகளை முன்கூட்டியே அடையாளம் காண சோதனைகளை மேற்கொள்கிறோம் என்று சுகாதார அமைச்சர் அல் ரஃபியா கூறினார். மேலும் ரமலான் நோன்பு மாதம் நெருங்கி வருவதால் தொற்றுநோய் பரவலை கட்டுப்படுத்த உதவும் விதிகளை பின்பற்றுமாறு குடிமக்களையும் குடியிருப்பாளர்களையும் அல் ரஃபியா கேட்டுக்கொண்டார். ரமலான் மாதத்தில் சமூக கூட்டங்கள் மற்றும் குடும்பங்களை பார்வையிடுவதில் நாங்கள் தீவிரமாக பங்கேற்க பயன்படுகிறோம். ஆனால் இந்த ஆண்டு அது வித்தியாசமாக இருக்கும். தொற்று நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பட்டு சமூக தூரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அமைச்சர் கூறினார். சவுதி அரேபியாவில் தொற்று நோயை எதிர்த்து போராடுவதற்கு அதிகாரிகள் முன்னெச்சரிக்கையாக இரவு பிரார்த்தனையான தராவிஹ் மற்றும் ஈத் பிரார்த்தனைகளை வீட்டில் செய்து கொள்ளுமாறு சுகாதார அமைச்சர் அல் ரஃபியா மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது GPS தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.